ஹை நண்பர்களே, ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ண உடனே இந்த கல்வியாளில் ஒரு 3 புதிய உத்தரவுகள் பள்ளி கல்வித்துறை எல்லா ஸ்கூல்லையும் அமல்படுத்த போகிறாங்க. அந்த 3 விஷயமும் என்னென்னு பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட் அகடமிக் இயரில் ஒரு 3 புதிய உத்தரவுகள் ஸ்கூல் லெவலில் அமலுக்கு கொண்டு வர போகிறாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் இப்போ வந்து சம்மர் வெக்கேஷனில் இருக்காங்க. சம்மர் வெக்கேஷன் முடிஞ்ச உடனே ஜூன் 10ஆம் தேதி ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு தகவல் வெளி வந்திருக்கு. இது விஷயமான அதிகார போராளிகளுக்கெல்லாம் இந்த மாத இறுதிக்குள்ளே வெளியாகும். ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணதும் ஒரு 3 புதிய நடவடிக்கைகள்லாம் அமலுக்கு கொண்டு வர போகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பிளேஸில் போதைப் பொருட்கள் வந்து அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அதுவும் ஸ்கூல் லெவலில் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூலில் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. முக்கியமாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போதை பழக்கம் அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸ்கூல் கேம்பஸில் இந்த போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை வந்து மாணவர்கள் பயன்படுத்துவதை முற்றிலுமாக தடுப்பதற்காக ஒரு புதிய திட்டம் வந்து செயல்படுத்த போறாங்க. ஸோ அது என்னென்ட்டு கூடிய சீக்கிரம் வந்து வெளியாகும். 2வது விஷயம், தமிழ்நாடு முழுக்க 1,25,00,000 மாணவர்களுடைய பெற்றோர் மொபைல் நம்பர்லாம் வந்து சேகரிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னா, வாட்ஸ்அப் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸுடைய தினசரி செயல்பாடுகள் பெற்றோருக்கு தெரிவிப்பதற்காக இந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸ்கூலுக்கு வந்து கரெக்டாக வராங்களா இல்லையா, ஸ்கூலுக்கு எப்போலாம் லீவ் போடுறாங்க, ஸ்கூலுக்கு வந்துட்டு கட்டடிக்கிறாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க்கு, ஸ்டூடெண்ட்ஸுடைய செயல்பாடுகள், இது மாதிரி அப் டு டேட் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து பேரண்ட்ஸ்க்கு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த விஷயம் இந்த அகாடமிக்கு எல்லாம் பண்ண போகிறாங்க. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 70,00,000 மொபைல் நம்பர் தான் வெரிஃபை பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்க மொபைல் நம்பர்லாம் ஸ்கூல் ஓப்பன் பண்ண உடனே சீக்கிரமாக வெரிஃபை பண்ணி ஜூன் மாதத்துக்குள்ளவே இந்த நடவடிக்கையை வந்து அமல்படுத்த போகிறாங்க. அடுத்த விஷயம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்ப்பீங்க நிறைய வண்ண கையெல்லாம் வந்து கட்டிட்டு வருவாங்க. ஸோ இதுக்கு தடை போட போகிறாங்களாம். தென் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து கைகளில் பல வகையான வண்ண கயிறுகள் கட்டத்தினால அவங்களுக்குள்ளேயே நிறைய மோதல் ஏற்படுது. கடந்த காலங்களில் இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நிறைய நடைபெற்றிருக்கு. ஸ்கூல் காலேஜஸில் வந்து இது போன்ற மத அடிப்படையிலான செயல்பாடுகள் தவிர்ப்பதற்காக ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் 1 கமிஷன் வந்து அமைச்சாங்க. அந்த கமிஷன் வந்து ஒரு அறிக்கை தமிழக சமர்ப்பித்திருக்காங்க. இந்த விஷயம் வந்து அதில் இடம்பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பள்ளி கல்வித்துறை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வாட்ஸ்அப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் இன்னைக்கு தான் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒரு மெசேஜ் வந்துச்சு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் நேமில் ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு என்ன மெசேஜ் வந்திருக்குன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் வந்து 8180 ஹைடெக் லேப் வந்து கொண்டு வர போகிறாங்க. இதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதா பள்ளி கல்வித்துறையுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல்லேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இனிமேல் இந்த வாட்ஸ்அப் சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நிறைய மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். பள்ளி கல்வித்துறையில் என்னென்ன அப்டேட்லாம் பண்ண போகிறாங்க, ஸ்கூல் விஷயமாக நிறைய அப்டேட் வந்து அஃபிஷியலாகவே இந்த சேனல் மூலமாக பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் ஸ்கூல் ஓப்பன் பண்ண உடனே அமலுக்கு வரத்தா பள்ளி கல்வித்துறையின் தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.